நம்ம ஜீசஸோட அப்போஸ்டல்ஸ் அவங்களாம் எப்படி இறந்தாங்க, கர்த்தருக்காக எப்படி வாழ்ந்தாங்க, எவ்வளோ சிம்பிளாக இருந்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு ரத்த சாட்சியாக இறந்தாங்கன்றது பார்த்தோம். அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய பேர் கர்த்தருக்காக வாழ்ந்துருக்காங்க, நிறைய அப்போஸ்டல்ஸ் இருந்திருக்காங்க, நிறைய ஊழியக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம என்றைக்குமே நன்றி சொல்லணும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன், எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர். சில பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஸோ ஒரு ஒரு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுவோம். அவர் வேறு யாரும் கிடையாது, சாது சுந்தர் சிங். சாது சுந்தர் சிங் அப்படின்றது ஒரு சீக்கியர் சிங். ஓகேங்களா? கர்த்தருக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார், கர்த்தருக்காக எவ்வளோ வைராகியமாக நின்னார். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அப்போஸ்டல் வித் ப்ளீடிங் ஃபீட். ப்ளீடிங் ஃபீட், அதாவது அவர் காலில் ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது எது எதனால் அந்த பேருன்னு தெரியாது, பட் அவரை அப்போஸ்டல் வித் ப்ளீடிங் ஃபீட்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அவரை பற்றி குட்டி குட்டி விஷயங்கள் சீக்கிரமாக பார்த்துருவோமா? சாது சுந்தர் சிங் ஐயா ரொம்ப எளிமையான விதத்தில் ஏழைங்களோட வாழ்ந்து கர்த்தரை பற்றி ஊர் ஊராக போய் சொல்ல ஆரம்பித்தார். பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்துச்சா? கிடையாது, கல்லாலே அடித்தாங்க. நீ எப்படி வந்து நம்ம மதத்தை நம்ம ஜாதியை விட்டு கொடுக்கலான்னு கல்லாலே அடித்தாங்க. ஒரு கிணறு, அதுக்குள்ளே எலும்புகளும் செத்த பிணங்கள் ஸ்மெல்லோடு இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ளே உள்ளே கடந்த சாவனத்துக்கு உள்ளே போட்டாங்க. ஆனால் சாது சுந்தர் சிங் ஐயா மூணு நாள் கழித்து வெளியே வந்தார். நம்ம தலைவர் மாதிரி எப்படி ஜீசஸ் மூணு நாள் கழித்து வெளியே வந்தாரோ, இவர் வந்து சாகலை, இவர் வெளியே வந்தார். ஸோ இவர் கிட்டே எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இவர் போட்ட ட்ரெஸ்ஸு சாது அப்படின்னாலே சாமியார் சாது அப்படின்றதுலாம் எந்த ஜாதி அந்த மதத்தை குறிப்பிட்டது கிடையாது. ஓகேவா? அவங்க அந்த காவி இல்லைனா லைட் எல்லோ அந்த மாதிரி தான் போடுவாங்க, அதை தான் போட்டிருந்தார். அவர் என்ன நினச்சாருன்னா, வெஸ்டர்ன் விதத்தில் நம்ம சாமியை கும்பிடக்கூடாது. ஜீசஸ் வந்து ஒன்றும் ஒரு இங்கிலீஷ் காட் கிடையாது, இஸ் நாட் அன் அமெரிக்கன் காட், இஸ் நாட் அ பிரிட்டிஷ் காட், உலகத்துக்காக வந்தவர். அவர் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஊருக்கு எப்படியோ அந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான். அதனால தான் அவர் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண, அப்போ தான் ஈஸியாக ரீச் ஆகும், அப்போ தான் எல்லாருக்கும் போய் புரியும். அது உண்மை. இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நீ தினம் பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டா ஜீரணமே ஆகாது. நம்ம இட்லி சாம்பார் சாதம் இது சாப்பிட்டா தான் நம்ம பாடிக்கு இதுதான் கரெக்டு. அவங்க ஊருக்கு அவங்க சாப்பிட்றாங்க, தப்பு கிடையாது. நம்ம ஊருக்கு என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். ட்ரெடிஷன் சி, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்ல வரல. நம்ம வேணும்ட்டே வந்து இப்படி தான் ஜீசஸை கும்பிடணும், இதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடு, இதுக்கு ஒரு வந்து இப்படி தான் பேசணும், யூ ஹாவ் டு டேக் ஜீசஸ் அப்படின்னு நாக்கில் விளக்கின தடவை மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியாக பேசுங்க, எல்லாருக்கும் புரியட்டும், காமன் லேமேனுக்கு புரியட்டும், அவ்வளோதான். நிறைய பேர் அதி புத்திசாலிங்களாக இருக்கிறாங்க, பயங்கர ரைச்சியஸ் பர்சனாக இருக்காங்க, ஓகே. ஆனால் என்ன மாதிரி முட்டாளுங்களாக இருக்காங்கல்ல, என்ன மாதிரி அடிமட்ட லெவலில் ஆளுங்களாக இருக்காங்களே. நான் ஆரம்பத்தில் எனக்கு வந்து ரொம்ப அது வந்து ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸாக இருந்துச்சு. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, என்ன ட்ரெஸ் வேணால் அவங்க கம்ஃபர்ட்டுக்கு போட்டுக்கலாம், இல்லை நான் தப்பு சொல்லலை, பட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணாதீங்க. சாது சுந்தர் சிங்கை அப்படி தான் இருந்தார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. என்னென்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம ஆளுங்களே வந்து நம்ம என்னடா நம்ம ஜாதி நம்ம மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க அடிக்க ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் கிறிஸ்டியன்ஸ், சில கிறிஸ்டியன்ஸ் அவங்களே வந்து நீயே எப்படி ட்ரெஸ் பண்ணுற அப்படின்னு சாது சுந்தர் சிங் ஐயா கேட்டிருக்காங்க. ஒரு ஆங்கிலிக்கன் ப்ரீஸ்ட் லெஃபரி அப்படின்ற ஒரு பேர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, யூ ஷுட் நாட் ப்ரைஸ் ஆர் யூ ஷுட் வாஷிப் ஜீசஸ் லைக் திஸ், யூ ஷுட் வேர் தீஸ் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு அடாப்ட் ஆர் ஸ்டைல் அப்படின்னு வந்து எனக்கு சரியாக வரல. அவர் வந்து பீட்டர்லாம் பேசியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், அவர் ஸ்டைல் அவருக்கு கூட தப்பு இல்லை, நம்மளை ஃபோர்ஸ் பண்ண. இதனால் வந்து சாது சுந்தர் சிங் ஐயாவுக்கு அவருக்கு சில ப்ராப்ளம்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவர், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு ஜீசஸ் தான் முக்கியம், உன்னோட ட்ரெஸ்ஸோ உன்னோட லைஃப் ஸ்டைலோ எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து கிறைஸ்டை பற்றி பேசணுன்னா நிறைய பேர், அதாவது சில பேர்லாம் வந்து அதான் சொல்லுவாங்க, என்ன நீ கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிட்டியா, அப்படியா, உனக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து காசு வரல, அமெரிக்காவிலேருந்து வரல, அம்ஜிகாரிலேருந்து வரல, நான் வேலைக்கு போனதான் எனக்கு காசு. இன்னொரு பக்கம் சில கிறிஸ்டியன்ஸு, இவன் சினிமாக்காரன், இவன் வந்து எங்கேருந்து வந்தான், இவன் என்ன அப்படின்ட்டு. நாங்கள்லாம் வந்து பாரம்பரிய கிறிஸ்டியன்ஸு, நாங்கள் அது நாங்கள் இது ரெண்டு பக்கம் அடி. ஆனால் எங்கள் அம்மா கிளியராக அப்போவே சொன்னாங்க, நீ மனுஷங்களை பார்க்காத, கிறிஸ்டியன்ஸை பார்க்காத, கிறைஸ்ட்டை பாருங்க. எங்கள் அம்மா சொன்னதான் இன்றைக்கி நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், கிறைஸ்ட்டை மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஸோ அந்த விதத்தில் சாது சுந்தர் சிங் ஐயா இந்தியன், ஒரு இந்தியனுக்கு எப்படி போய் புரியுமோ அந்த மாதிரி தான் சொன்னார். ஓகேவா? அதனால தான் நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆஸ் ஐ ஆல்வேஸ் டெல் யூ, ஜீசஸ் கிறிஸ்டியன்ஸ்க்காக மட்டும் பிறந்தவர் கிடையாது,
அது ஒரு ராங் கான்செப்ட். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜாதி மத வேதம்லாம் கிடையாது. நீ ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், சீக்கியர், பார்சி, நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனை ரிலிஜன் இருக்கோ, எத்தனை மதம் இருக்கோ, எல்லா மதத்துக்கும் எல்லோருக்கும் பொதுவானவர் தான் ஜீசஸ். இதுதான் ஃபேக்ட். இங்கே மதத்தை பற்றியோ இல்லை டினாமினேஷனை பற்றி நான் பேசுறதுக்கு வரல. இதை வந்து இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் யாருனா தான் சாது சுந்தர் சிங் ஐயா. இவர் 1889 ராம்பூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில், லூதியானா அதாவது பஞ்சாபில் பிறந்திருக்கார். ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். இப்போ நம்ம ஊர்லேயே வந்து கிறைஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்த உடனே 1000 கேள்வி கேட்போம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் கிறைஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும்னு சொன்ன உடனே எத்தனை பேர் எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க, எத்தனை பேர் எவ்வளோ கேள்வி கேட்டாங்க, நான் துட்டு வாங்கிட்டியா, அமெரிக்காவில் காசு வாங்கிட்டியா, அப்படிலாம் கேட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த காலகட்டத்தில் ஒரு சீக்கியர் குடும்பத்தில் இருக்கிறவர் கர்த்தரை ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் எவ்வளோ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அவர் வந்திருக்கும். அவங்க அப்பா சொல்லிட்டாராம், சொத்துலேருந்து 90% உனக்கு கிடையாது, இந்த வீடு ஈடு எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது, நீ ஜீசஸை ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கோ, ஆனால் இதுலேருந்து உனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு சொத்து வேணாம், சுகம் வேணாம், வீடு வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு ஜீசஸ் போதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன், நம்ம குடும்பத்தில் இருந்துட்டு இப்படி வந்து நீ வந்து கிறைஸ்டை கும்பிட்றியா, கிறைஸ்டை ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு அது எனக்கு வந்து அவமானம் அப்படின்னு நினச்சி சாது சுந்தர் சிங்கை விஷம் வச்சு சொந்த அண்ணனே கொலை பண்ணி ட்ரை பண்ணியிருக்கார். ஒரு வாட்டி, ரெண்டு வாட்டியில், மூணு வாட்டி, ஆனால் மூணு வாட்டியும் அவர் வந்து அதை தப்பிச்சிட்டார். எங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு பைபிள்லாம் படிக்க ஆரம்பித்தோம், அந்த பைபிள்லாம் தூக்கி அடிச்சிருக்கேன் நான். எப்படி நம்ம குடும்பத்திலேருந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ எனக்கு மதன்ற மதம் பிடிச்சிருந்தது, இப்போ இல்லை. ஸோ கம்மிங் பாயிண்ட் டு த பாயிண்ட், இப்படி இருக்கும்போது சாது சுந்தர் சிங் ஐயா என்ன பண்ணார்னா, எனக்கு எதுவுமே வேணாம், ஜீசஸ் மாதிரி நான் எளிமையாக வாழ போகிறேன்னு ஊர் ஊராக, தெரு தெருவாக, ரோடு ரோடாக வெளியே அப்படியே நம்ம பரதேசிங்கன்னு சொல்லுவோம்ல, ஓகேவா, அந்த மாதிரி வெளியே அப்படியே சுற்றிட்டு ஜீசஸை பற்றி பேசிக்கிட்டு ஏழைங்களோட ஏழைங்களை உட்காந்து சாப்பிட்டு ஜீசஸ் எப்படி இருந்தாரோ அப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு டிசைட் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். புரியுது நீங்கள் என்ன கேட்க வரீங்க? அந்த மாதிரி ஊழியக்காரங்களாம் இருந்தாங்களா? இருந்தாங்க, இப்போவும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சாது சுந்தர் சிங் ஐயா ரொம்ப எளிமையாக வாழ்ந்து கர்த்தரோட வாழ்க்கை எப்படி இருந்தது, கர்த்தர் எப்படி வாழ்ந்தார்னு அவர் வாழ்க்கையில் காமிச்சார், கர்த்தரோட லவ் என்னன்றது எல்லாருக்கும் காமிச்சார். சாது சுந்தர் சிங் ஐயா வந்து ரொம்ப ஹியூமரஸ் பர்சனாக ஜாலியாக பேசுவாராம், ஜோக் அடிப்பாராம், எளிமையாக இருந்தாராம். அவர் வந்து ஒரு ஒரு கிறைஸ்டோட லைஃப்பை வந்து ஒரு ரிப்ளிக்கா, அந்த 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 லைஃப்பை வந்து அது எப்படின்றது அவர் காமிச்சிருக்காரு, ஓகேவா? அப்போ அவருக்குள்ளே கர்த்தர் இருந்திருக்காருன்னு தான் அர்த்தம். ஆர் வி ஷோயிங் த லவ் ஆஃப் கிரைஸ்ட் டு அதர்ஸ், ஆர் ஆர் வி எக்ஸிபிட்டிங் ஆர் கிறிஸ்டியானிட்டி, நம்மளோட மதம்? இது நான் குழப்பறேண்ணா, என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, ரெண்டு ஒன்று தான் இடா, இல்லை ரெண்டு ஒன்றும் கிடையாது. கர்த்தரோட பற்றி பேசுகிறதும் கர்த்தரோட அன்பை பற்றி பேசுகிறதுக்கும் கிறிஸ்டியானிட்டி பற்றி பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்டியானிட்டி பற்றி பேசுகிறது மத பிரச்சாரம், நான் அதுக்கு வரல, நான் கிரைஸ்டோட லவ்வை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பைபிள் என்ன இருக்குது அதுதான் எனக்கு முக்கியம், பைபிளை சொல்கிறது நம்ம பண்ணுறோமா அதுதான் எனக்கு முக்கியம், இதுதான்டா கிறிஸ்டியானிட்டி. இல்லை இல்லை, ஏன்னா சில நேரங்கள் என்ன ஆயிடுது, சடங்காச்சாரங்களும் ட்ரெடிஷனும் பைபிள் இல்லாத விஷயங்களும் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்குறாங்க. எனக்கு ஒரு ஒரு பாஸ்டர் மேலே ரொம்ப மரியாதை, ஓகேவா? ஆனால் ஒரு நேரம் அவர் எனக்கு பேசும்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, நான் ஒரு வாரம் தூங்கவே இல்லை. எனக்கு இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சார் எனக்கு நைட் தூங்கும்போதுலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது அவர் என்ன டக்குன்னு சொல்லிட்டார், தம்பி நீங்கள் 1000 இருந்தாலும், நீங்கள் கர்த்தர் ஏற்றுக்கிட்டாலும், நீங்கள் சாத்தானோட பிள்ளைங்க இல்லையா, அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கும், நாங்கள் கிறிஸ்டியன்ஸ், நாங்களாம் கடவுளோட பிள்ளைங்க இல்லையா, எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு, கிறிஸ்டியனாக பிறந்தா கர்த்தரோட பிள்ளை, வேறு மதத்தில் பிறந்தா சாத்தானோட பிள்ளையா, எனக்கு அது ரொம்ப தப்பான வார்த்தை அது. அப்போ நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது எங்கள் அம்மா கிட்டே எதாவது நான் ஷேர் பண்ணுவேன், அம்மா திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, நீ எதுக்கு கிறைஸ்ட் என்ன சொல்கிறது, பைபிள் என்ன இருக்குது அதை ஃபாலோ பண்ணு, அவ்வளோதான். அப்போ தான் எனக்கே, ஸோ நிறைய பேர் தெரிஞ்சவங்கள கிறிஸ்டியனாக பிறந்துட்டா டிக்கெட்டாக நீ நேராக பரலோகத்துக்கு போயிட முடியாது, கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை, உனக்குள்ளே கிறைஸ்ட் இருக்காரான் தான் நீ பார்க்கணும். ஸோ நிறைய பேர் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அது யாராக வேணால் இருக்கலாம், நம்ம ஆளுங்களாகவே இருக்கலாம், வெளியாருங்களாக இருக்கலாம், அவங்க ரொம்ப ரைச்சியஸ் பர்சன்றதுனால நம்மளை வந்து மட்டம் தட்டலாம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்டியனில் நாங்கள் தான் ஹையஸ்ட்டு, ஒரு காஸ்ட் பேரை சொல்லி சொல்லுவாங்க, அந்த காஸ்ட் பேர் நான் சொல்ல விரும்பலை, அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நிறைய பார்த்து 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 தான் எனக்கு அதெல்லாம் பிடிக்காமல் நான் கிறிஸ்டை ஏற்றுக்கிட்டேன்.
இங்கே வந்து நான் வந்து இந்த டினாமினேஷனுக்குள்ள நான் வரவே மாட்டேன். யார் எனக்கு என்ன பண்ணாலும் சரி, யாரும் என்னை கோச்சிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு கிறைஸ்டோட லவ் முக்கியம், கிறைஸ்ட் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன், அதுக்காக என்ன வேணால் பேசுவேன். அதை தான் சாது சுந்தர் சிங் ஐயா பண்ணார். அதனால தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். சாது சுந்தர் சிங் ஐயா கர்த்தருக்காக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருக்காக உண்மையான ஊழியம் செஞ்சார். உலகம் பூரா போனார், கர்த்தர் வந்து அவர் உலகம் ஃபுல்லாக கொண்டு போடுற. நீ என்ன ஜாதி, என்ன மதம், நீ எது அது லுட்டு லுசுக்கு, நீ என்ன ட்ரெஸ்ஸு போடுற, நீ என்ன ஆக்சண்டில் பேசுகிற, எந்த டினாமினேஷன், அதெல்லாம் சத்தியமாக கவலையே கிடையாது. ஜீசஸ் ஒன்று கூட இருக்காரா, அதான் முக்கியம். சாது சுந்தர் சிங் ஐயா பார்த்து என்ன சொல்லுவாங்களா, ஹி லுக்ஸ் லைக் ஜீசஸ் அண்ட் ஹி டாக்ஸ் லைக் ஜீசஸ். ஜீசஸ் மாதிரி இருக்கிறார், ஜீசஸ் மாதிரி பேசுகிறாரு, அதுதான் முக்கியம். இன்றைக்கி எத்தனை பேர் முகத்தில் ஜீசஸை பார்க்க முடியும், எத்தனை பேர் ஜீசஸ் மாதிரி பேசுகிறாங்க? நிறைய பேர் நிறைய ஊழியக்காரங்களாம் காப்பி அடிக்கிறாங்க, அவங்களோட ஆக்சென்ட்டு, அவங்களோட லைஃப் ஸ்டைலு. அவங்க கூட்டத்துக்கு 1000 பேர் வராங்களா, ஏன் கூட்டத்துக்கு 1000 பேர், 1,000 பேர் வர்றாங்க. நீ கூட்டத்தையும், நீ என்ன கார் வச்சுருக்க, நீ என்ன ட்ரெஸ் பண்ணுற, நீ என்ன சூட் போடுற, அது முக்கியம் கிடையாது. கர்த்தர் உனக்கு தெரியுறாரா? ஒன்னில் கர்த்தரை பார்க்குறாங்களா? ஆர் தே சீயிங் ஜீசஸ் த்ரூ யூ? பெரிய அது மில்லியன் டாலர் க்வெஸ்சன் மாதிரி இது. அதுதான் முக்கியம். ஸோ அப்படி ஒரு நல்ல ஊழியம் செஞ்ச சாது சுந்தர் சிங் ஐயா 1929 ஹிமாலயா ஃபுட்ஹில்ஸில் தான் அவர் வந்து கர்த்தர்கிட்ட போய் சேர்ந்தார். நான் அதான் சொல்கிறேன், யாருக்காக வாழ்கிறோம், ஜீசஸ்க்காக வாழ்கிறோம். நீங்கள் ஜாதி மதம்லாம் பார்க்காதீங்க, உங்களோட லைஃப் தான் ஒரு பெரிய டெஸ்டிமனி, ஓகேவா? இப்படி நல்ல ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம முகத்தில் ஜீசஸ் தெரிகிறாரா? நான் என்னையே கேட்க வேண்டிய கேள்வி, எனக்குள்ளே அவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குது, நான் கோவப்படுறேன், நான் திருச்சி சண்டை போடுறேன், அப்போ என் மூஞ்சில் ஜீசஸ் தெரிய மாட்டாங்க, சாத்தான் தான் தெரியும். தப்பு, நான் பண்ணுறது தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான். ஸோ நம்ம எல்லாருமே நம்ம முகத்தில் ஜீசஸ் தெரியறதுக்கு கொஞ்சமாக முயற்சி பண்ணுவோம். ட்ரை வீல் ட்ரை, ஓகே? அடுத்த வாரம் இன்னும் நல்ல நல்ல ஊழியர்கள், பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் இருக்காங்க, கர்த்தருக்காக ரத்த சாட்சியாக இருந்தவங்க, கர்த்தருக்காக வாழ்ந்தவங்க, அவங்கள பற்றி பேசுவோம். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் நான் மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஆல் ஃபார் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். I love Jesus. I love you too. God bless you.